பாதிபாதவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னன்னு அப்படி பாக்குற? நேத்து என் ரூமுக்கு வந்துருந்தியா?
ஆமா ஏ ரேடியோ கிராம் ரிப்பேர் ஊர் ரூம்ல வந்து பாட்டு கேட்டேன் ஏன் அங்க வரக்கூடாதா வரலாம் வரலாம் இது என்ன என்ன இது சீ பிரிக்கிறது முடி வாரதுக்கு முடி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு பொண்ணோட சிக்கனம் அவ உபயோகப்படுத்துற சோப்ல தெரியணும் சுத்தம் அவ உபயோகப்படுத்துற சீப்ல தெரியணும் உன் சீப்பு குழவளா உன் சோப்பு குழவளா அஞ்சு ரூபாய் சீப்பு தானே தூக்கி போட்டுடு இத பாரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணா இருந்தா கூட பொண்ணு பொண்ணா தான் இருக்கணும் அது நீ என் தங்கச்சி பல வளர்க்கணியா இன்னும் இல்ல அதுக்குள்ள கல்லணி தொட்டில மாடு குடுக்கிற மாதிரி காப்பியை குடிச்சிட்டேன் இப்ப பல வளர்க்கும் என்னங்க இது விடுங்க முடியா ஓ காலங்காத்தல கடவுளே இதுக்கெல்லாம் எதிரி நேரம் காலம் பாருங்க என்ன இது அசிங்கம் பூஜை ரூம்ல சாமி முன்னாடி ஓ சாமி இருக்காரு இல்ல எப்படி பாத்தியாடி கடவுள் கூட என்னுடைய ஆதிக்கத்தை கீழேதான் கொண்டாட்டியை கட்டிப்பிடிக்கிறது ஜீவாதார உரிமை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு உனக்கு தெரியாது கையெடுப்பு முடியா நிச்சயமா முடியாது முடியா முடியா கிழவா கையெடு கொஞ்சாரு கையெழுத்து போனோம் அன்னிபெசன் இரவு பள்ளி நிதிக்கு 1000 ரூபாய் நன்கொடை
நல்ல காரியம். தொண்டமுத்தூர்ல புதுசா பிள்ளையார்கள் கட்டுறாங்களா? அதுக்கு மிஸ்டர் ஐயர், கடவுள் தான் நம்ம கொடுக்கணும், நாம கடவுள் கொடுக்க கூடாது. அது கடவுளை அவமானப்படுத்துற மாதிரி. இந்த கோவில் ட்ரஸ்டி ஒரு எம்எல்ஏ. ஆண்டவனை கூட பகைச்சுக்கலாம், அரசியல்வாதிகளை பகைச்சுக்கவே கூடாது. இது விவேகானந்தர் அனாதை இல்லத்துக்கு 1000 ரூபாய் கம்மி, 10000 ரூபாய். ரைட், ஓகே. That's all, sir. வித்யுத் சார் எல்லாம் வந்திருக்காங்க. மகாதேவ் ஆப்டே டெல்லி காட்டன் மில் செல்லு வந்திருக்காரு சார். பிளான்ட் எரெக்ஷன் விஷயமா பேசணும். அவரே நம்ம ஆஃபீஸ் ஜெனரல் மேனேஜரை பார்க்க சொல்லுங்க சார். தொழிலாளர் சங்க தலைவர் போனஸ் பத்தி பேச்சுவார்த்தை நடத்தணுமா? பாவம் நம்ம தொழிலாளிங்க, அவங்க கேட்கறத கொடுத்துருங்க. இல்ல, சங்க தலைவர் அவசியம் உங்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தணும். சரி, அவர் கேட்கறதையும் கொடுத்துருங்க. மிஸ் ஆஷா, கோயம்புத்தூர் இளம்பெண்கள் நல்வாழ் சங்கத்தோட காரியதரிசி ஏதோ டிராமா போடுறாராம். ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டாவது வாங்கிக்கணுமா? திருப்பி அனுப்பிடுவா. வீடு தேடி வந்த தாய் குலத்தை அப்படி திருப்பி அனுப்பிடக்கூடாது. 100 ரூபாய் தானே? மிஸ் ஆஷா உள்ள நான் பேசுறேன். ஓகே சார். ஒரு ஃபைவ் ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு விளையாடுங்க. மிஸ் ஆஷா, கையெழுத்து போட்டியே, அதை பத்தி கேட்டேன். நான் மடியா நீட் நேரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுடுறா, படிச்ச வேண்டா நீ. நம்ம அத்தனை கம்பெனிலும் நீ ஒரு டைரக்டர், உன் தொழில நான் வரி கட்டுறேன். இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டியே, அமெரிக்காவில நம்ம ஆரம்பிக்கிற பிசினஸ்ல அவுக்க அவுக்க வச்சிருக்கேன் வச்சிருக்காங்க. டேய், நான் சீரியஸா அமெரிக்கா பத்தி பேசுறேன், நீ சில்லியா அவுக்க பத்தி பேசுறியா? நான் சொல்றது கொஞ்சம் கேடா. அமெரிக்காவில அப்பா ப்ளீஸ், இந்த தலைவர் இப்போ எனக்கு எதுக்கு? காலேஜ் நேரமாச்சு, நான் வரேன். வரேப்பா, வரேம்மா, வரே சங்கீதா. இவங்க எல்லாம் எப்படி முன்னேறுவாங்க? இவங்க எல்லாம் புதுசா சம்பாதிக்க வேண்டாம், இருக்கிற சொத்தை காப்பாத்த ஒரு கத்துக்க வேண்டாம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். சங்கீதா, நீ படிச்சவ, நீ ஒரு டைரக்டர், உன் பேர்லயே வரி கட்டுறேன். அதானேப்பா, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்கப்பா. என்ன இது சிறுப்புல தரமா இருக்கு? இது 60 லட்சம் ரூபாய் அக்ரிமெண்ட், அவங்களும் டைரக்டர், ஒரு சொல்ல போனா எப்படி? சரி, அவங்க கேட்கல இருந்தாலும் நீங்க சேர்ந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீ ஒரு டைரக்டர். லுக், அமெரிக்காவில் இந்த தலை மட்டும் கொஞ்சம் நடக்காம இருந்தா உங்களுக்கு 35 வயசுக்கு மேல யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னடி இது, நான் பத்தி பேசி நீ காலங்காத்தர சபத்தை உண்டாக்கிட்டேன். ஆஃபீஸ் லீவ் போட்டா? சரி, சேர்மன் தானே, சாப்பிட்டு புறப்படு. நான் சும்மா தானே சாப்பிட்டு இருந்தேன், நீ தானே மூளை கிளப்பிட்ட. இப்ப ஆஃபீஸ் போனா உங்க அவன் தான் இருக்கும். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சாப்பிடுங்க. சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன், அப்புறம் காட்ட பண்ணக்கூடாது. ஓகே 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 ஓகே. என்ன பிள்ளை மாதிரி? We want justice! We want justice! கிசு கிசு! எங்களது சிறப்புரிமை! கிசு கிசு! எங்களது சிறப்புரிமை! அன்புக்கு அடிபணிவோம்! அன்புக்கு அடிபணிவோம்! அடக்குமுறைக்கு அடிபணிவோம்! அடக்குமுறைக்கு அடிபணிவோம்! சஸ்பெண்ட் செய்த மாணவனை மீண்டும் சேர்த்துக்கொள்! சஸ்பெண்ட் செய்த மாணவனை மீண்டும் சேர்த்துக்கொள்! சஸ்பெண்ட் செய்த மாணவனை மீண்டும் சேர்த்துக்கொள்! இப்படை எதுக்குடி ஸ்ட்ரைக்கா? ஏதோ ஒரு காரணம், வாரத்துக்கு 3 நாள் ஸ்ட்ரைக், படிப்பு தான் வீணாகுது. உள்ள போனா என்னவா, அடமொழிகளோட நம்ம அப்பா அம்மா சரித்திரமே வரும். ஸ்ட்ரைக்குன்னு சொல்றவங்கள நிக்க வச்சு சுடணும். எனக்கும் ஆசை தான், உனக்கு யார் மணி கட்டுறது? அப்படி யாராவது மணி கட்டினா அவங்களுக்கு நான் கோயில் கட்டுவேன். என்னங்கடா ஸ்ட்ரைக்கு? என்னன்னு சொல்லணுமா? நிக்க சொன்னா நில்லு, போக சொன்னா போ, கத்த சொன்னா கத்துறா. ஏ மச்சான், என் உடம்பா பார்த்தாவது மரியாதை கொடுத்து காரணத்தை சொல்லுங்களேன்டா. காரணமா? என்ன காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. காரணம் உண்மையை எழுதுனல்ல? என்ன உண்மை? அதோ இன்றைய சூடான கிசு கிசு விஞ்ஞான விரிவுரையாளருக்கும்
மட்டமான கற்பனை. உன்னை சஸ்பெண்ட் செஞ்சது நியாயம் தான். போட போலாம். டே சந்தோஷ், மாணவர்களோட யூனிட்டியை உடைச்சா நான் பொறுத்துக்க மாட்டேன். மாணவர்களுக்கு நூறு டிக்னிட்டி இருக்கு, அதை உடைச்சா நானும் பொறுத்துக்க மாட்டேன். போட பச்சு. என்ன மீறி போயிருவேன் நீ. சார் யாரு? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல. சார் யாரோ? என்னை பத்தி இந்த வட்டாரத்திலே கேட்டுப்பாரு. எங்கெங்கெல்லாம் சேக் நடக்குதோ அங்கெல்லாம் முதல்ல நான் தான். இந்த வட்டாரத்துக்குள்ள பயப்படுவா நான் இல்லை. இது எங்க காலேஜ் பிரச்சனை, இதை வெளியாளுங்க தலையிடுறதுக்கு உரிமை இல்லை. உரிமை இருக்கா இல்லைங்கிறத இப்ப பாரு. குட் மார்னிங் சார். என்ன சாரி புதுசா இருக்கு? இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார். மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ். குட் மார்னிங் சார். 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 குட்
ஏன் எழுறீங்க? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்களே சார். என்ன சொல்றீங்க? குடும்ப பொண்ணு சார் நான். என் பேரை இப்படி குட்டி சேர்த்து கொண்டு வந்துட்டாங்களே. இன்றைய சூடான கிசுகிசு சந்தோஷ் காதலுக்கு மேனகா பச்சை கிசுகிசு. சந்தோஷ் காதலுக்கு மேனகா பச்சை கொடி. கவலைப்படாதீங்க, இதை எழுதுறவங்க யாரும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். என்னை பொறுத்தவரை பிரகலாதன் தான் சிறந்தவர் என்று கூறுவேன். ஏனென்றால் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது பழமொழி அல்ல, பழைய மொழி. மின்னல் வேகத்தில் போய்கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில் தனக்கென ஒரு கொள்கையை, வழியை, பாணியை, நம்பிக்கையை கடைபிடிக்காத மனிதன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தாய் தகப்பன் செய்வதற்கெல்லாம் பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டுகிற ஆட்டு மந்தையிலே ஒருவனாக நான் இருக்க விரும்பவில்லை. தான் பிள்ளையே ஆயினும் ஆண் பிள்ளை நான். தவறு செய்தவன் தந்தையாக இருப்பினும் தவறு தவறுதான் என்று சுட்டிக்காட்டிய பிரகலாதனாக இருப்பேனே அன்றி தசரத மகா சக்கரவர்த்தியின் தாசான தாசனாக, வாய் மூடிய அடிமையாக, வாயில்லா பூச்சியாக ஒரு நாளும் இருக்க மாட்டேன் என கூறி எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பிஏ இறுதி ஆண்டு மாணவர் சந்தோஷ் ராமன் சிறந்தவன் என்ற கட்சிக்காக வாதிடுவான். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு அடுக்குமொழி தெரியாது. இது பேச்சு போட்டி இல்ல, பட்டிமன்றம். இங்க பேசுற முறை முக்கியம் இல்ல, பேசுற கருத்து தான் முக்கியம். நண்பர் நடராஜர் அவர்கள் சொன்னார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல, அது பழைய மொழி. காலப்போக்கில அது வந்து நாம வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அதே பழைய காலத்து மொழி என்ன, அதை விட பழைய காலத்து மனுஷன் பிரகலாதனை பத்தி பேசுறதுக்கு அவங்க பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கவே கூடாது. இன்னைக்கு உங்க முன்னாலே ஒரு மனுஷனா, ஒரு உருவமா, அஞ்சே முக்கால் அடிக்கு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய தாய் தந்தை. அவங்க கூட மோதித்தான் என்னுடைய தனித்தன்மை வெளிப்படணுமா? அந்த தனித்தன்மை எனக்கு வேண்டாம். அந்த ஆட்டு மந்தையில ஒருவனா இருக்கவே நான் ஆசைப்படுறேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நாம் எல்லாம் வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய ஒரு கதாபாத்திரம். சீதாதேவியை தவிர வேற ஒருத்தியை நிமிந்து கூட பார்க்காம ஒருவனுக்கு ஒருத்திதான் வாழ்ந்த உத்தமர். மனுஷனா வாழ்ந்த அவர் மாதிரி வாழும். நான் உங்ககிட்ட கைகட்டல் வாங்கணுங்கிறதுக்காக மட்டும் இதை பேசல, இப்ப உங்க முன்னாலே சட்டப்பிரமாணம் எடுக்கிறேன். நான் ஏகப்பட்ச விரதனாகத்தான் வாழுவேன். என்னடே உன் பையன் ராமனாவே மாறிட்டான். உங்க பிள்ளை தானே அப்படின்னா
ராமனோட தகப்பனாரு தசரதன். அதுக்கு என்ன இப்போ? சோ கடவுளே, ராமன் கூட தெரியாதா? தசரத மகாராஜாவுக்கு 60,000 பொண்டாட்டிங்க. 60,000 பொண்டாட்டியா கொடுத்து வச்சத? அது சரி, எனக்கும் 60,000 பொண்டாட்டி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீ பொண்ணு, நான் பையன். அவன் ஆசையுள்ள வரையில் விளையாடி அதில் அந்தி பகல் குளித்து கரையேறி அவன் ஆசையுள்ள வரையில் விளையாடி அதில் அந்தி பகல் குளித்து கரையேறி காதல் கவிதை பல பாடி அவன் பார்த்த பெண்கள் ஒரு கோடி. கன்னி பெண்ணை கண்டால் காதல் கொள்ளும் வண்டு ஆடிவரும் பாடிவரும் வாலிபனை போல் ஓடிவரும். தேராத விளையாட்டு பிள்ளை இவன் சிங்கார மன்மதன் தான் சந்தேகமில்லை. ஒரு பெண்ணா இருந்தா நல்லது இல்ல? ஆமா சார், அதனாலதான் பெண்களை மட்டும் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்கோம். குட் குட் குட். எத்தனை பெண்கள் வந்திருக்காங்க? நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க, ஆனா அதுல வெரி குட்னு நான் ஃபீல் பண்ண 5 பெண்களை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபைனலா பார்த்து இன்டர்வியூ பண்ணி அப்பாயின்ட் பண்ணணும்.
அஞ்சு பேருமே ஒரு கூட்ட இருந்துட்டா போஸ்ட் ஒன்று தானே இருக்கு அஞ்சு போஸ்ட் ஆக்கிடுவோம் மிஸ்ஸஸ் ஜெயராம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் மிஸ்ஸஸ் வெங்கடேஷ் மிஸ்ஸஸ் ஜெகையா ஐயன் சரி சார் நம்ம நாட்டில் ஆம்பளைங்களுக்கே வேலை இல்லை கல்யாணமான இவங்களுக்கு எதுக்கு வேலை மிஸ் ராதா மிஸ் ராதாவே அனுப்புங்க எஸ் சார் இப்போ உங்க ஜாதகமே என் கையில இருக்கு இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இதுவே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் லுக் மிஸ் ராதா இந்த போஸ்டுக்கு பேர் பிஆர்ஓ மக்கள் தொடர்பு அதிகாரி 10 ரூபாய் தினம் கூலி வாங்குற தொழிலாளிக்கும் 10,000 ரூபாய் தினம் செலவழிக்கிற முதலாளிக்கும் நடுவே நடுவுல நீங்க ஒரு பாலமா இருக்கணும் தெரியும் சார் நம்பர் ஒன் இப்போ கம்பெனியில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதுல எனக்கும் அடிபடுது ஒரு தொழிலாளிக்கும் அடிபடுது நீங்க முதல்ல யாரை கவனிப்பீங்க அடி யாருக்கு பலமா பட்டிருக்கோ அவங்களதான் முதல்ல கவனிப்பேன் நம்பர் டூ ஒரு தொழிலாளி சார்புல ஏதோ ஒரு சிபாரிசுக்காக நீங்க எங்கிட்ட வர்றீங்க நான் அதை மறுத்துடுறேன் நான் செய்யறது தப்புன்னு உங்களுக்கு புரியுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க ராஜினாமா செய்யறேன் சார் அது கோழைத்தனம் கோழைத்தனம் பரவாயில்ல கையால் ஆகத்தனம் அதோட மோசம் இல்லையா குட் 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 நம்பர் த்ரீ இந்த போஸ்ட் உங்களுக்கு கிடைச்சா 6 மாசம் ட்ரைனிங்காக ஹாங்காங் அனுப்புவோம் தனியா போவீங்களா ஓ எஸ் போவேன் சார் வெளிநாடு மாறுபட்ட இடம் பலதரப்பட்ட மனிதர்கள் இதையும் ஒண்ணுதானே சார் குட் நம்பர் ஃபோர் இப்போ ஒரு தொழிலாளி உங்ககிட்ட தவறு செஞ்சிட்டான்னு வச்சீங்களேன் அவனை மன்னிப்பீங்களா மறப்பீங்களா கண்டிப்பீங்களா தண்டிப்பீங்களா சின்னதா இருந்தா மறந்துடுவேன் பெருசா இருந்தா கண்டிப்பேன் அதே தவிர திருப்பி செஞ்சா தண்டிப்பேன் அவனே உணர்ந்துட்டா மறந்துடுவேன் இந்த சேரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்பவுமே லோக்கல் டோர் தான் போடுவீங்களா கையை கொஞ்சம் எடுக்கிறீங்களா நீ பதில் சொல்லிட்டேன்னா கையை எடுத்துருங்க இதுதான் பதில் மேனேஜர் காமியா எஸ் சார் எஸ் சார் ஜெகதீஷ் இவங்க மிஸ் ராதவன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க நான் கேட்ட கேள்விகளை எப்படி டக் 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 பதில் கொடுக்க தெரியுமா இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லுக் இவங்களுக்கு நாம ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்க போறோம் அந்த போஸ்ட் நம்ம கம்பெனியோட கௌரவமே அடங்கியிருக்கு
அந்த போஸ்ட்லயும் எப்படி நடந்துக்குவாங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன். இவங்க நான் சேர்மேனும் கூட பார்க்காம என்ன அடிச்சிட்டாங்க. என்ன உங்களைய? எஸ் 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 படிச்சு வாங்கிறேன். தன் மேல கை வச்ச ஒருத்தனை ஒரு பொண்ணு காமிக்கணும்னா நினைப்பா. எனக்கு பொம்பளைக்கு அலர்ஜி, பொண்ணுங்க பிடிக்காதுன்னு மிஸ் சித்தவர ராதா ராதாக்கு எப்படி தெரியும்? சாரி சார், உங்களை சரியா புரிஞ்சுக்காம நான். நோ நோ நோ, மோஸ்ட் மேனேஜர் மோஸ்ட் மேனேஜர், ஐ லைக் யூ வெரி மச் மிஸ் ராதா. உண்மையா சொல்ல போனா உங்க மாதிரி பொண்ணத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். மிஸ் ஜெகதீஷ், உங்களுக்கு ரொம்ப காட்டுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். வெல்கம். தேங்க் யூ. வெல்கம். பொண்ணுங்க கையில அறிவு வாங்குறது கூட இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. இன்றைய சூடான கிசு கிசு, மேனகா கண்ணம், சந்தோஷுக்கு மைதானம். இதுக்கு முன்னால் எழுதுனது நீங்க தானா? இதே ஒரு ஆம்பளை எழுதினாங்கன்னா கையில சூடு போட்டிருப்பேன். நீ ஒரு பொம்பளைன்னு சும்மா விடுற. அந்த கூக்குரல்கள் எப்படி தோன்றுகிறது என்பதை செயங்கொண்டான் இந்த கலிங்கத்து பரணியில் மிக அழகாகவும் அருமையாகவும் விளக்கி உள்ளார். வீரர்கள் ஆரவாரித்தலாகிய போரில் அவர்களுக்கு ஆண்மையாலும் யாவரும் அஞ்சும்படி கட்டமைந்த வில்லிலிருந்து வேகத்தோடு துள்ளி விழுந்த நாடோசையால் போர் இடையில் சிக்கியவர்களின் இதயங்கள் பிளந்தன. போர்க்களத்தில் அவர்களது ஆரவாரித்தலாகிய ஒப்பந்த ஒழுக்கத்தால் உலகங்கள் பெரிதுபட்டன. எது எது எதுமன எடுத்ததோர் இகலொலி கடலொலி இகக்கவே. போர் மிகவும் பயங்கரமான போர், அதிரடி போர். அந்த போரிலே சமைக்கும் போது கையில சூடு பட்டுடுச்சு சார். தெரியுது, வீட்டுக்கு போலாமா? போமா போமா. கணிர்கள் பிணறுகின்றன, குதிரைகளும் குதிரைகளும் முட்டி மோதிக் கொள்கின்றன. இது ஒரு மனித போரா? கொஞ்சம் தலைவலியா இருக்க சார். போனவர் போனவரே, திரும்பி வர போவதில்லை. மேடம், உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. உங்களை பத்தி நீங்களே தாருமாற சந்தை எழுதுகிறது, அதுக்கப்புறம் நீங்களே கையில சூடு போட்டுக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீங்க என்ன பைத்தியமா? ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம்.
இடையும் கொடியும் குலுங்கும் நடையும் மொழியும் எடை போட கம்பம் இல்லை எனக்கந்த திறனும் இல்லை இலை மூடும் வாழை பருவம் என்ன
புத்தம் புதிர்ந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. இப்படி நடக்குண்டா? இதெல்லாம் உன் முன்னாடி ஏன் சொல்றேன்னா, இவனை ரோட்ல பார்த்தா காரி துப்புங்க. போட ஊத்தி அவனுக்கு அம்மா. தாயே, லோகம் என்ன வேகமா போயிட்டு இருக்கு பாத்தே அம்மா. ஐ வாண்ட் டு ரெஃபரேஷன். இந்த கான்டாக்ட் நம்ம கேட்டு எப்படி போச்சு? அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம், அலவன்ஸ், கார், குவார்டர், டெலிபோன், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வாட் நாட். இந்த கான்டாக்ட் கோட்டை விட்டீங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கம்பெனிக்கு பர்சனல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், குவாலிட்டி மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் அண்ட் ஆல் எப்படி சேர்மா? இந்தங்க எல்லாம் ரெசிக்னேஷன் போங்க. நான் மூட தூக்கி போச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அதிகமாக யுவராஜா. நீ யுவராஜா? நான் சக்கரவர்த்திடா. நீங்க வந்த விஷயம் கேட்க மறந்துட்டேன். கோயம்புத்தூர் தான் பிறந்தது, வளர்ந்தது எல்லாம் இங்கதான். நல்ல ஊர். நீங்க வந்த விஷயம் சொல்லியே. Just like that, Mr. Devraj, just like that. ஆமா, நீங்க நாயுவா, நாடாரா, நாயகரா, குண்டரா, சித்தியா இல்ல பிராமணா? இந்தியன். நீங்க மேல போறதோ கீழே வருதோ அவருடைய கொள்கையத்தான் இருக்குன்னு ஆணித்தரமா நம்புறவன் இந்த சக்கரவர்த்தி. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க நம்ம ஜாதி. Thank you.
சமாக சானேதப்பா இந்த இரவுக்கு நீ பொது நிலவு இது புது உலகம் உனக்கென்ன பெண்ணே அள்ளி வழங்கு கணக்கென்ன இதிலே துள்ளி மயங்கு கண்ட கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு கனவினிலே ஒரு பகுதி இங்கு படையெடுப்பு உண்மையில் இதுதான் கொஞ்ச வயசு உறவினில் அவரை கொஞ்சம் வயசு எந்த மனுஷனுக்கும் ரெண்டு பக்கம் ஒன்னு பலம் இன்னொன்னு பலஹீனம் நீங்க எல்லாரும் பலமான பக்கத்தை மட்டும் டேப் பண்ணீங்க நான் பலஹீனமான பக்கத்தை டேப் பண்ணேன் அதுதான் புத்திசாலித்தனம் செய்யற வேலையில பொறுப்புணர்ச்சி மட்டும் இருந்தா பத்தாது திறமையும் வேணும் அப்பதான் முன்னேற முடியும் அது சரிப்பா அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க எப்படி கையெழுத்து வாங்குனீங்க அதெல்லாம் சொல்ல முடியுமா அதுதான் வியாபார ரகசியம் நீ தத்தனை மேனேஜரையும் கூப்பிட்டு வரிசையா நிக்க வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கின கையெழுத்து போட்ட ஃபைல தூக்கி போட்ட உடனே எல்லாரும் அசந்து போயிட்டாங்க ஜெண்டர் மேனேஜர் வாய போடணும் நின்னா அவன் வாயில ஊரே தெரிஞ்சது போ ரெண்டு படம் வைக்கிட்டீங்க ரெண்டா கொட்டுடி இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு குஷியா தெரியுமா என்னுடைய 20வது வயசுல இதே கோயம்புத்தூர்ல சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா பெட்டியை தூக்கிக்கிட்டு வெயிலையும் மழையிலையும் தெரு தெருவா அலைஞ்சிருக்கேன் அப்ப என்ன பாக்குறவங்களா எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க தெரியுமா இந்த சக்கரவர்த்தி கல்லை வைப்பா மண்ணை வைப்பா சொல்லுவாங்க அது நேத்து மறுபடி ப்ரூவ் பண்ணிருக்கேன் நீங்க கிரேட் பா கிரேட்டா கிரேட்டஸ்ட் னு சொல்ல என்ன சாப்பிடுங்க ஐயே என்னங்க இது பேசாத இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல உன்னையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடுங்க என்ன வச்சிருக்க இட்லி வச்சிருக்கங்க தொட்டுக்க தேங்காய் சட்னி அது போறாது கொஞ்சம் மிளகா அப்படியே பொட்டலமா கட்டிட்டு வா அப்படியே கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வந்து இந்த பாட்டில ஊத்து சரிங்க என்னப்பா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க ஒண்ணு ஒண்ணு ஏன் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்க கொஞ்சம் வயிறு சரியா இப்பதானே சந்தோஷத்துல எல்லாத்தையும் திம்பேன்னு சொன்னீங்க அதான் அப்பா வயிறு சரியில்லைங்கிறாரே விட நீங்க போங்க
எந்த பாட்டில கையில வச்சிருக்கோம் தெரியாம அதுல என்ன கொண்டு போனோம் சொல்றானே. அதையெல்லாம் அன்னைக்கே தலையை சுத்தி வீசி எரிஞ்சிருக்கணும். நீங்க பிள்ளை இருக்கிற வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்ணா இப்படித்தான் நடந்து தொலைக்கும். நீ எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிரு, நான் வந்து பூஜை பண்றேன். ஹலோ மீனாட்சி, வந்து நான் ஒரு பையன் கிட்ட பாட்டிக்கிட்டேன். இப்ப பேச நேரம் இல்ல, என்ன பண்ற, ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபாய் 50,000 பணம் எடுத்துட்டு ஓட்டு அலங்காருக்கு வரேன். நீ இப்ப பேச ஒவ்வொரு நிமிஷம் போய் உயிருக்கே ஆபத்து. நீ பணம் எடுத்து சீக்கிரம் வா, பாரு இந்த விஷயம் கொண்டு யாருக்குமே தெரியக்கூடாது. நீங்க இருந்தா போறேன். வா, பெரிய பச்சை நின்று போச்சு. என்ன சாப்பிடுறேன் மீனாட்சி? இந்த மாதிரி பணக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சகஜம். இதுக்கெல்லாம் போய் நீ ஏன் கவலைப்படுற? முதல்ல இந்த தொட்டு போயிடலாம். Yes, yes, yes. Come, come, come. வழக்கம் போல பொம்பளை விஷயம் தானே. கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. பேர ஒரு சின்ன பொண்ணை பார்த்து கட்டி நல்லா இருக்கு. பொழுது விடுந்து பொழுது போன உங்க நாயமே பெரிய நாயமா இருக்கு. இந்த வயசான காலத்துல வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்ன இப்படி நாயாலேனுமோ. இதுல காலேஜ் போற வயசுல பையனும் கல்யாண வயசுல பொண்ணும் இருக்காங்க. இந்த பாருங்க, நான் வாய் மூடிட்டு சும்மா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. என் மனசுக்குள்ள எவ்வளவு புழுங்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். ஆத்திரத்துல ஒரு ஒரு நேரம் தற்கொலை பண்ணி செத்துடலாம். மறுகடத்தோடு இந்த பெட்டியை திறந்துப்பா. என்ன இருக்கு? என்ன எங்க பணம் கொட்டுறது? நீங்க பணம் எல்லாம் அப்படியே இருக்குது. சந்தோஷ், நீ அப்பா? ஒரு பையன் அப்பா பத்தி எதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் அம்மா கிட்டே. அப்பாவோட போட்டு இங்க கடிச்சிருக்கணும். தட்டி கேட்டிருக்கணும். தற்கொலை பண்ணிக்குவேன்னு என்னைய மிரட்டினாரு. தனியன் போகணும் விடவே தானே. சந்தோஷ், என்னடா உணர்ற? அவரு அப்பாடா. நீ அம்மா அம்மா இறங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியே போறேன், எனக்கு ராத்திரி சாப்பாடு வேண்டாம். ஏன்பா சாப்பாடு வேணாங்கிற? நீ போட்ட சாப்பாடு என் நெஞ்சு நிறைய இருக்குமா? நான் வரேன். இந்த ராத்திரியில எங்கப்பா போற? இதே கேள்வியை 20 வருஷத்துக்கு முன்னாலே நீ உன் புருஷனை கேட்டிருக்கணும். சந்தோஷ். அம்மா, என் மனசு சரியில்லை. நான் காலேஜ் ஹாஸ்டல் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தூங்க போறேன். Thank you.
ஏற்கனவே நீங்க சொன்ன பொண்ணு கிடைக்கல, வேற ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதுவும் நல்லா இருக்கும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு வந்துடுறேன். சிங்காரம் தான் இதுக்கல்ல கையாள. போக போற இடம் பெரிய இடம், ஐயாவுக்கு தாராள மனசு, புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கும் தாராள மனசு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புடிச்சு போச்சுன்னா சின்ன வீடாவே வச்சுக்குவார். அப்படின்னா இப்ப சின்ன வீடு இல்லையா? சின்ன வீடா, சின்ன ஊரே இருக்கு. நான் தான் நிர்வாகம் பண்றேன். எவன்டா அவன் எல்போடு நீங்க போங்க அனுபவிக்கிறதுக்கு பணம், பட்டம், பதவி மட்டும் இருந்தா பத்தா, ரசிக்கத்தன்மை வேணும். நான் வாழ்றதே பெண் குலத்துக்காகத்தான். நீங்க எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் சேவை. இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுபத்தி. நீ பொண்ணு, நான் பையன். இது டேப் ரெக்கார்டர். ஜப்பான் நைட் கிளப்ல வாசிக்கிற ஒரு மியூசிக் இதுல இருக்கு. அங்க இருக்கிற டான்சர்ஸ் இந்த மியூசிக் தகுந்த மாதிரி உடம்புல இருக்கிற உடையெல்லாம் ஒன்னொன்னா கழட்டுவாங்க கடைசி வரைக்கும். நான் ஒரு ரசிகன், கலைய ரசிக்கிறவன், பெண்ணை ரசிக்கிறவன், குழந்தை மனசு உள்ளவன். நீயும் குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாத்துலயும் வித் யுவர் பர்மிஷன். இது பெட்ரூம், இது விளக்கு, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுபத்தி. நீங்க அப்பா, நான் பையன். அப்பா தான் பையனை திருத்தணும். பையன் அப்பாவை திருத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. வயசுக்கு வந்து பண்ண வீட்டில இருக்கா, அவளுக்கு கல்யாணம் ஆகும். ஞாபகத்தில் வச்சுக்கிட்டேன். குட் நைட். ஏன்பா காலையில ஒரு மாதிரி இருக்கேன்? நில்லு நில்லு, எங்க பரத்த? பெரியாவுக்கு ஆபீஸ் டிப் கொண்டு வரமா? ஐயா மாடி ரூம்ல தூங்கிட்டு இருக்காருல்ல. காலையில எஞ்சி ஆபீஸ் போயிட்டாங்களே. சரி நீ போ.
என்கிட்ட சொல்ல போக மாட்டாரு. சந்தோஷ் பேசுறேன். அம்மா கிட்ட என்ன கண்டவன் சொன்னீங்களாமே? எதை கண்டவன்? ஏய் சந்தோஷ் எங்க? நான் வரலங்க. சரி நீ போ. எங்க போன சொல்லுங்கப்பா, நான் வண்டி எடுக்கிறேன். சிங்காரம் எங்க? இனிமே ராத்திரி நேரத்தில் சிங்காரத்து டியூட்டிக்கு வர வேண்டாம் சொல்லிட்டேன். அதனால உங்க வேலைகளுக்கு எதுவுமே இடைஞ்சல் இருக்காது. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் டிராப் பண்றேன். நைட்ல எவ்வளவு நேரம் தான் பரவாயில்ல, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஆனா வெளியே காத்துக்கிட்டு இருக்க உங்க மகங்கிற உணர்வு உங்களுக்கு இருந்தா போதும். Are you cornering me? No, I am correcting you. அதுக்கு அப்பா ஒண்ணுடா, அதான் அவருடைய ரத்தம் வந்திருக்கேன். இட் இஸ் மை பிரைவேட் அஃபேர். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ செய்திருக்க. மெயின் கேட் போட்டிருக்கு, சாவி என் கையில் இருக்கு. ஒரே வார்த்தையில் எனக்கு பதில் தேவை. நான் உனக்கு அப்பனா இல்ல நீ எனக்கு அப்பனாடா? ஆனான பட்ட ஈஸ்வரனுக்கு சுவாமி முதலில் முருகன் தாப்பா அப்பா. நீ உபதேசம் பண்ணா கை கட்டி கேட்க நான் அந்த ஈஸ்வரன் இல்லடா, நான் கோடீஸ்வரன். என் வழிக்கு குறுக்க எந்த முருகன் நின்னாலும் தூக்கி எறிஞ்சிடுவேன். பொடி பீடி குடி இல்லேடி, அதான்டா உன் டாடி. இஷ்டம் இருந்தா விட்டு இல்ல விட்டு விட்டு போ, கெட் அவுட். இளமை பொறுமை கடமை, இதுதான் என்னுடைய வலிமை. வீட்டை விட்டு வெளியே போய் பழனி மதியில தனியா நின்ன அந்த பிள்ளை இல்லப்பானா, விநாயகரா இருந்து உங்களை சுத்தி சுத்தி வருவேன். கடமையா? எந்த கடமையில நான் தவறி இருக்கேன்? நீ உன் பையன் உன் பேர சங்கீதா உன் பொண்ணு அவன் பேத்தி ஏழு தலைமுறைக்கு ஆயுசு போல உட்கார்ந்து சபளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்டா. ஆனா அம்மா கிட்டே இருந்த நிம்மதி எங்கிற சொத்தை அழிச்சிட்டீங்களே. நான் சென்ஸ் மீனாட்சிக்கு எந்த விதத்தை நான் குறை வச்சிருக்கேன்? என்னைக்காவது நான் அவளை கண்கள் கவிட்டிருக்கேனா? எந்த உண்மையாவது அவங்க என்ன மறுச்சு வச்சிருக்கிறான்? இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நேசிக்கிறத வளர்த்தாண்டா. ஆனா உலகத்திலேயே அதிகமா ஏமாத்துறதும் அவங்களத்தானே. மீனாட்சி, மீனாட்சி, அம்மாவையும் கூப்பிடுறீங்க? அவ அம்மாடா, அவகிட்டே நேரத்தை கேட்போம். எங்க போற? சங்கீதாவை கூப்பிடுறேன். ஏ ஏ ஏ, அவ உங்க பொண்ணுப்பா, அவகிட்டே உண்மை சொல்லி நேரத்தை கேட்போம். இதப்பா சந்தோஷ், ஒரு மனுஷனுடைய பலகீனத்தை சுட்டு காட்டுறது ஒழுக்கம் இல்ல. அந்த ஒழுக்கும் பலகீனத்தாலே பாதிக்கப்பட்டா தட்டி தாப்பா கேட்கணும். ஆட்டம் போடாம மரியாதையா சாவியை கொடுக்க போறே இல்லையா? உங்க ஆட்டத்தை நிறுத்த இப்பதானே சாவியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே.
வீட்டுக்கு கடைச்சி கொடுங்க. அப்படியே ஜெனரல் மேனேஜரியோ பர்சனல் மேனேஜர் வர சொல்லுங்க. பதினஞ்சு நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில வச்சுட்டு நீ மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வர்ற. சொல்றது புரியுதா? நீ மட்டும் ஏர்போர்ட்டுக்கு வர்ற. ஓகே மிஸ்டர் ஜெகதீஷ், நான் எதையெல்லாம் கையெடுத்து போடுமோ அதை ஃபைல்ல கொண்டு வந்து இப்பவே வச்சிருங்க. பதினஞ்சு நாளைக்கு நீ யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன் மை ஆஃபீஸ் யூ ஆர் டேக்கிங் சார்ஜ் ஆஃப் ஆஃபீஸ். ஓகே சார். சிங்கப்பூருக்கு அப்படி என்ன அர்ஜென்ட் ஒர்க்கா போறீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? இருக்க முடியல, பா சலிச்சு போச்சு. அதான் போறேன். அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருப்பா இருக்காங்க? உங்ககிட்ட பேசுறது கஷ்டம் இல்ல. கண் காணாத இடத்துக்கு போறீங்க, அதுல இருந்தே தெரியுது. நீ வரையா சிங்கப்பூருக்கு? எனக்கு கார் ஓட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்க. நான் வரலன்னா கூட என் டிரைவிங் லைசன்ஸ் உங்க கூடவே வருது. என்னடா சொல்ற? புரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நான் மாஸ்டர் சக்கரவர்த்தி மட்டும் இல்ல, மாஸ்டர் ஆஃப் சக்கரவர்த்தி. யூ வில் சீ இட். மை ஃபுட். என்னப்பா திடீர்னு ஹாங்காங் வந்திருக்கேன்? பிசினஸ் ட்ரிப்பா? இல்ல பிரஷர் ட்ரிப். எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா ஒரு மந்த் உலகத்தையே சுத்த போறேன். ஏன்? இந்தியாவில ரொம்ப தொந்தரவா? பைத்தியமே பிடிச்சிட்டு போது இருந்தது. பிசினஸ் எடா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ நம்ம ஊருக்கு வந்திருக்க. உன்னை திருப்திப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. எது வேணும்? சைனாவா, ஜப்பானா, கொரியாவா, தாய்வான், ஏதோ ஒண்ணு. என்னோட பரிசு. நீ கொடுக்கிற பரிசு எப்பவுமே வித்தியாசமா இருக்குமே. என்னது? பொறுமை, பொறுமை. இது மாதிரியான கிளாஸ் ஹாங்காங்கிலேயே 10-15 பேருக்கு தான் இருக்கு. இது உங்ககிட்ட இருக்கிறது தெரிஞ்சா நீ கம்பி எண்ண வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். இதனுடைய விலை என்ன தெரியுமா? 27,000 ஹாங்காங் டாலர்ஸ். அப்படியே என்னடா நான் பார்க்காத கண்ணாடி. எங்க? நான் பின்னாடி போய் நின்னுக்கிறேன். உன் பின்னாடி பக்கா. இப்போ இந்த கண்ணாடி போட்டுட்டு அந்த பொம்மையை பாரு. என்னடா இது ஆச்சரியம்? இத போட்டு பார்த்தா பொம்மை மேல இந்த துணியை காணும். அதனாலதான் அதுக்கு விலை 27,000 டாலர்ஸ். சரி சரி, இதை கழட்டி வையே, நான் அந்த பக்கம் வரேன். எக்ஸ்ரே லென்ஸ் எப்படி உடம்புல இருக்கிற சதைய விலைக்கு உடம்புல இருக்கிற எலும்பை காட்டுமோ, அதே மாதிரி இந்த எக்ஸ்ரே கிளாஸ் உடம்புல இருக்கிற துணிய விலைக்கு உடம்பை காட்டும். கொஞ்சம் இருபடியை பார்த்து வர. கமெண்ட். ஹலோ, குட் மார்னிங் சார். ஹலோ ராதா, ஹவ் இஸ் இட் யூ ஆர் ஹியர். கமெண்ட், கமெண்ட், சிட் டவுன். நீங்க எப்படி? நீங்க தானே சார் என்ன ட்ரெயினிங் கண்பனிங்க? ஓ எஸ் எஸ் எஸ். ஆர் யூ கம்ஃபர்டபிள் இன் ஹாங்காங்? எஸ் சார். குட்.
தெரியுங்களா எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். நான் கத்துக்கிட்டது கொஞ்சம் தான், ஆனா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ ஹாங்காங்ல இருக்கிறது நான் மறந்துட்டேன், ஆனா நான் ஹாங்காங் வந்தது நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் சார், அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன். How nice of you. சார், உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் வேணும்னா நான் தயார் பண்ணி அனுப்பட்டுமா? எஸ். சவுத் இந்தியன் ஃபுட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாங்காங்ல சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இல்ல? ட்ரைனிங் எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? வர வர ஜெனரல் மேனேஜருக்கு ரிப்போர்ட் அனுப்புறேன் சார். சேர்மேன் கேக்குற இங்க ரிப்போர்ட் பண்ண கூடாது? வித் பிளஷர் சார், அது என் கடமை. டோ இட். முதல்ல விஷயங்கள் இந்தியாவுக்கு தெரியாது, இதை இதோட மறந்து எதையுமே நாம தப்பு நினைச்சா தான் தப்பு. ராதா, லைஃப்ல நாம எத்தனையோ நிமிஷங்களை மறந்துடுறோம், அதே மாதிரி ஹாங்காங்ல நடந்த இந்த நிமிஷங்களை நீ மறந்துடு. இல்ல, இங்க நடந்தது எல்லாம் கோயம்புத்தூர்ல சொல்லத்தா போறேன்னா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, எவனும் என்னை அசைக்க முடியாது. இந்த சக்கரவர்த்தியை எதிர்த்து நிக்க கோயம்புத்தூர் ஜில்லாவில எவனுக்கு துணிச்சல் இருக்கு? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சிங்கப்பூர் போனதாகத்தான் நினைச்சுட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து நான் தனியா டிக்கெட் வாங்கி ஹாங்காங் வந்ததே உன்னாலே நிரூபிக்கவே முடியாது. இந்த ரூம் என் பேர்ல இல்ல. பாஸ்போர்ட்ல ஹாங்காங் முதலே இருக்குமேனு கேப்ப, மட்ராஸ் போன உடனே அந்த பாஸ்போர்ட்டை சமுத்திரத்துல தூக்கி போடுவேன். இந்த எதுக்கும் இந்த மாத்திரைய சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். கர்ப்பத்தடைக்கு என்ன பாக்குற? பிசினஸ் மைண்ட். மனசுல ஏதாவது நினைச்சுட்டே உடச்ச? ஏ, மனசுல இருக்கிறவரை எனக்கே கட்டிவே விநாயகன் வேண்டிக்கிட்டேன். மேனகா, எந்த மனுஷ சக்தியாலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது. தெய்வ சக்தி குறுக்க வந்துடக்கூடாது, அதுக்கு தான் இந்த தேங்காய். பரம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு உன்னை இங்க வர சொன்னேன். இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்க முடியாது, ஏன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம், அதுவும் தெரிய வேண்டாம். உங்களை பார்க்காம எத்தனை நாள் காத்திருக்கணும்? அடுத்த தடவை சந்திக்கும் போது எல்லாம் உனக்கே புரியும். அதான் எப்ப சந்திப்போம்னு கேக்குறேன். ஆனவங்களுக்கு தான் தெரியும். நான் வரேன் மேனகா.
வெல்கம் பேக் டு இந்தியா சார். தேங்க்யூ. பிரயாணம் எல்லாம். நீங்க யாரு? நான் தான் உங்க கம்பெனி புது டிராவல் மேனேஜர். யார் அப்பாயிண்ட் பண்ணது? ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜர், நீங்க வீட்டுக்கு போங்க, உங்க பேக்கேஜ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நான் வரதா கேபிள் கொடுத்திருந்தேன், வெயிட்டர் இருந்து யாரும் வரல. வரதா தான் இருந்தது, ஆனா வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. யாரு? ஜெனரல் மேனேஜர். குட் மார்னிங் சார். நீ யாரு? புது டிரைவர் பழனி ஆண்டி சார். பழனி ஆண்டியா? சிங்காரா எங்க? அவர் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க சார். யாரு? ஜெனரல் மேனேஜர். நேர ஆபீஸ் போகும். வெல்கம் மிஸ்டர் சேர்மன். எப்போ வந்தீங்க? ஃப்ளைட் ஜர்னி எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஜெயமேங்க. யூ மீன் மிஸ்டர் ஜெகதீஷ்? எஸ். பாவ், அவர் தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ணிட்டார்? ஆமா சார். அவர் மனைவிக்கும் ஒரு போலி பெரிய மனுஷனுக்கும் கள்ளுறவு இருந்ததா, அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சார், அவங்க யாரோட கள்ள உறவு வச்சுக்கிட்டாங்கன்னு தெரியணுமா? நோ நோ, அதனால தெரிய வேண்டாம். தெரிய வேண்டாமா இல்ல என் வாயால சொல்ல வேண்டாமா? இந்த சீக்கிரத்தை எப்படி உட்காந்து முதல்ல சொல்லு. இப்போ நான் தான் ஜெனரல் மேனேஜர். மை ஃபுட். யார் உன்னை இந்த போஸ்ட்ல அப்பாயிண்ட் பண்ணதா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். புல்ஷிட். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். புல்ஷிட். யாருடைய இது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்? மிஸ்ஸஸ் மீனாட்சி சக்கரவர்த்தி, மிஸ்டர் சந்தோஷ் சக்கரவர்த்தி அண்ட் மிஸ் சங்கீதா சக்கரவர்த்தி. உங்க மனைவி, உங்க மகன், உங்க மகள். உங்களை எவனா கூப்பிட்டா கேட்க ஆஃப் யூ. மீனாட்சி! வாங்க. என்னாச்சு, வந்ததும் வராததுமா? அதெல்லாம் அப்புறம். யாரை கேட்டு ராதாவை ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணீங்க? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? யாரை கேட்கணும்? நீங்க கொஞ்சம் கத்தாம பேசுங்க. கையெழுத்து போட சொன்ன நெட்ல நான் கையெழுத்து போட்டேங்க. உன் கையெழுத்துக்கு எத்தனை மதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன்னு தெரியாம நீட்ட இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு என் தலையெழுத்தை மாத்தத்தையே முட்டாள். சரிங்க. டேடி, ஊர்ல இருந்து என்னப்பா கொண்டு வந்தீங்க? 3 in 1? You are 1 in 3, damn it! Tell! என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்றனா? கையெழுத்து போட்ட மூணு பேர்ல நீயும் ஒருத்தி. அம்மா படிக்கல, பரவாயில்ல விடு. ஆனா நீ படிச்சவ, நீ தேர்ந்தவங்க கையெழுத்து போட்டுடா. என்ன காலேஜ்ல படிச்சு கிடைக்கிறீங்களா? எதப்பா சொல்றீங்க? என்ன பத்தியா? தாதாவை ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ண டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டேன், அதை பத்தி சொல்றேன். புரியுதா? எப்படிப்பா படிச்சு பார்க்க முடியும்? எப்படி முடியாது? கையெழுத்து போட சொன்னது அண்ணனாச்சே. சந்தோஷ் வாங்கப்பா. ராதாவே ஜெனரல் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி அம்மா கிட்டயும் சங்கீதா கிட்டயும் எப்படி கையத்து வாங்கினேன்? அதுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? இந்த கம்பெனியோட சேர்மன் தான், உங்க மூணு பேரையும் டைரக்டர் ஆக்குனது தான், என்னுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் வளர்ந்தது இந்த கம்பெனி. இவ்வளவு நாளா உங்களை எல்லாரையும் நான் ரப்பர் ஸ்டாம்பா தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய அனுமதி இல்லாம இவ்வளவு பெரிய போஸ்டுக்கு அவளை எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம்? நான் என்னப்பா செய்யறது? ஜெனரல் மேனேஜர் ஜெகதீஷ் தற்கொலை பண்ணிட்டாரு. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கிறதுக்காக எங்கெங்கேயோ ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் எங்கேயும் கிடைக்கல.
நீங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரியல. பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யற குரூப் கம்பெனியில பிரச்சனை ஒரு சின்ன பொறிய கிளம்பினாலும் அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜிஎம் போஸ்ட் ஏத்துக்கிறதுக்கு பாதி பேருக்கு தைரியம் இல்லை, தைரியம் இருக்கவங்களுக்கு திறமை இல்லை. எல்லா விதத்துலயும் அந்த போஸ்ட் ஏத்துக்கிறதுக்கு ராதா தான் தகுதியானு தெரிஞ்சது, அப்பாயின் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு தலைப்பட வேண்டாம், தெரு பொறுக்கிற நாயவ அப்படியெல்லாம் பேசுறீங்கப்பா. இப்போ அவ கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் மட்டும் இல்லை, என்னோட மனைவி. மனைவியா? ஏன் மருமகளா? என்னடா சொல்ற? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. காஃபி சாப்பிடுறீங்களா மாமா? என்னப்பா இது, சுமங்கலி பொண்ணு முத முதலா காலை விழுந்திருக்க? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சந்தோஷ், கல்யாணமே பண்ணிக்கிட்டியாடா? கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஜெனரல் மேஜர் போஸ்ட் ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டா. மருதமலை கோயில தாலி கட்டிட்ட, காதும் காதும் வச்ச மாதிரி என்ன மன்னிச்சிருக்கப்பா? நோ 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 நோ, ஐ கான்ட் அக்செப்ட் திஸ். நான் இது ஒத்துக்க முடியாது. நான் ஊர்ல எல்லா சமயத்துல நீ என் பையனை ஏமாத்திருக்கேன். கம்பெனி நிலைமையை நீ உனக்கு சாதகமாக்கிக்கிட்டேன். சந்தோஷ், நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ கவலையப்படாத. இவ எவ்வளவு வேகமா உள்ள வந்தாலும் அவ்வளவு வேகமா வழி அமைச்சிருப்பேன். ஓகே, அது எப்படி பண்ண முடியும்? தாலி கட்டிட்டேன். திருட்டு தாலி தானடா, இந்த கோயம்புத்தூர்ல இறக்கிறதா எவனா சாட்சி சொல்லுவா? மருதமலை முருகன் கோட்டுக்கு வர மாட்டான். ஆமா, அவளுக்கு கோட்டுக்கு வழியே தெரியாது. இவ அப்பா எவன்டா? அவ அப்ப பணக்கம் சம்பந்தி, எனக்கு துணிச்சலும் உண்டு, போஸ்டுக்கு வர்றதுக்கு வழியும் தெரியும். நானே தான். ஆனா இப்ப நான் உங்க சம்பந்தி, நீங்க எல்லாம் உள்ள போங்க. ஐயா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசுறேன், போங்க. சம்பந்தி, டிரைவர் சிங்காரம் பேசுறாரேன்னு நினைக்க கூடாது. எத்தனையோ பெண்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனே முருகா, எனக்கு பாவ விமோச்சனமே கிடையாதான்னு அந்த மருதமலை முருகன் சன்னிதானத்துல போய் முட்டிக்கிட்டேன், மோதிக்கிட்டேன், அழுதேன். அப்ப பாருங்க, இந்த ராதா பொண்ணு பக்கத்துல நின்னு அழுதுகிட்டு இருந்தது. அவளை எவனோ ஒருத்த கெடுத்துட்டானா? யாருன்னு கேட்டேன், சொல்ல மாட்டேன்ட்டான். ஆனா முருகன் சொன்னான், ஏ சிங்காரம், இதுவரையில எத்தனையோ பெண்கள் கெட்டு போக நீ காரணமா இருந்திருக்கிற, அதனால கெட்டு போன ஒரு பொண்ணை உங்ககிட்ட அனுப்பி இருக்கிற, அவளை வாழ வைடான்னு. முருகன் பேசுவானான்னு கேட்க கூடாது. மருதமர முருகன் என்கிட்ட பேசினா, நான் யோசிச்சேன், ராதாவை என் மகளா ஏத்துக்கிட்டு மருதமர முருகன் சன்னதியிலேயே அவளுக்கு உங்க மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். கெட்டு போன ஒரு பொண்ணை மகளா ஏத்துக்கிட்டு நான் பாவ விமோச்சனை தேடிட்ட மாதிரி அவரை மருமகளா ஏத்துக்கிட்டு நீங்க பாவ விமோச்சனை தேடிக்க கூடாதா? டிரைவர், நீ எனக்கு அட்வைஸ் பண்ற? டிரைவர்னா என்னங்க கேவலம்? நீங்க காருக்குள்ள இருக்கும் போது உங்க உயிர் என் கையில. இத்தனை நாளா நான் வீசி எறிஞ்ச பணத்தை தின்ன நாயினி? சம்பந்தி, பதிலுக்கு நானும் சொல்லுவேன், இத்தனை நாளா நான் வீசி எறிஞ்ச தலையை தின்ன நாய் நீங்க? அது அப்படி சொன்னா மரியாதைங்களா? இருட்டுல நடந்ததெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற நிலைமையில என்ன விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெளிநாடு போயிட்டு வந்து களைப்பா இருப்பீங்க, மேல ரூம்ல போய் ஓய்வு எடுத்துங்க. நான் கிளப்பு வரைக்கும் போய் பில்லியே ஏச்சு விளையாட்டு வர்றேன். பில்லியே டிரைவர் காரேடு. முதல்ல காஃபி சாப்பிடுங்க மாமா. நீங்க எதையுமே முரட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணுவீங்களா மாமா? ஏ திருட்டுத்தாலே, இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்டா என்ன செய்வே நினைக்க தெரியாது. நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாத மாமா. இத பார், நீ நெருப்போட விளையாடுற. மாமா, உங்களோட விளையாட முடியுமா?
இந்த சக்கரவர்த்தியை எதிர்த்து நிக்க கோயம்புத்தூர் ஜில்லாவில எவனுக்கு துணிச்சல் இருக்கு? ஹாங்காங்ல சொன்னது. நீங்க ஹாங்காங் போனீங்களா என்ன? எல்லாரும் நீங்க சிங்கப்பூர் போனதா தானே சொல்றாங்க? ஹாங்காங்ல எந்த ஹோட்டல்ல தங்கினீங்க சொல்லுங்க மாமா, அப்போ நம்புறாங்களா பாக்கலாம். ஏன் முழிக்கிறீங்க? ரூம் உங்க பேர்ல இல்லையா? நான் ஒரு பைத்தியம். பாஸ்போர்ட் காட்டினா போகுது. பாஸ்போர்ட் இல்லையா? சமுதிரத்துல போட்டுட்டீங்களா? பரவாயில்ல மாமா. மாமா, லைஃப்ல எத்தனையோ நிமிஷங்களை மறக்கிறோம். அதே மாதிரி ஹாங்காங்ல நடந்த விஷயத்தையும் மறந்துருங்க. தட்ஸ் ஆல். ராதா, இந்தாங்க மாமா ரெண்டு மாத்திரை போட்டுக்குங்க, சரியா போயிடும். ரத்த கொதிப்புக்கு தான். லோக் ராதா, என்கிட்ட விளையாடாத. இந்த சக்கரவர்த்தி சிங்கம், என் முன்னாடி நீ ஒரு கொசு. சிங்கத்தை வலை விரிச்சு பிடிக்கிறோம், ஆனா கொசுவுக்கு பயந்து நாம தான் வலைக்குள்ள போறோம். மறந்துடாதீங்க. அப்படி பாக்குறீங்க? உங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதை கட்டி காக்குறதுக்காகத்தான் இந்த பந்தா எல்லாம் இருந்தால் நான் பணத்தை மறக்கிறதே இல்லை. அதே கணேஷ் வீடு தான். என்ன விஷயம் ஒரு மாதிரி இருக்கு? இந்த மூடி மறைக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்கிட்ட எல்லாமே ஓபனா இருக்கும். என்ன விஷயம்? என்கிட்ட கூட சொல்லாம நம்ம சங்கீதாவுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஏற்கனவே நான் குழம்பு போயிருக்கேன், நீ வேற ஏந்தி குழம்புற? குழப்பறது நானா நீங்களா? நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நடக்குது. ஏற்கனவே நான் குழம்பு போயிருக்கேன், நீ வேற ஏந்தி குழம்புற? குழப்பறது நானா நீங்களா? காலையில இருந்து ஹால்ல வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன வேலை? நீங்கள போய் பாருங்க. ஏப்பா, இந்த பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா எரித்து விடுங்கப்பா. ஏ சிங்காரம், வாடா இங்க. என்ன சம்பந்தி? என்னடா இதெல்லாம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இன்னைக்கு சங்கீதாவை பொண்ணு பார்க்க வர்றாங்களே, என்ன கிண்டல் பண்றீங்களா? ஆமாடா, கிண்டல் பண்ற. உன்ன சந்தோஷ் என்னப்பா, என் கூட பேசாதீங்க. இல்ல எனக்கே தெரியாம இந்த வீட்டுல சங்கீதா கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. நான் அண்ணாப்பா, என் ரத்தம் குதிக்குது. என்னடா, என் முன்னாலேயே நடிக்கிறிய? இந்த ஏற்பாடெல்லாம் நீ செய்யல? இல்லப்பா, நான் செய்யல. சம்பந்தி, வாசல்ல ரெண்டு வாழை மரம் கட்டலாமா? இல்ல, ரெண்டு புளிய மரம் கட்டு. புளிய மரமா? ஓ, செய்யலாமே, புதுமையா தான் இருக்கும். நான் ஆபீஸ் கிளம்பிட்டே இருக்கேன். சாயந்தரம் 7 மணிக்கு பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, எல்லாம் தயாரா இருக்கணும். நான் வரேன் மாமா. தாதா, எனக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாதுங்கிறாரு. என்ன கண்டவங்களுக்கு சங்கீதா கட்டி கொடுக்க. ஹாங்காங்ல உங்க அப்பா எனக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுத்திருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? ஆஹா, ஓகே 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 ஓகே. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ. வரங்க. என்ன இவ இந்த போடு போடுற? அப்படின்னப்ப ஹாங்காங்ல ட்ரெய்னிங் கொடுத்தீங்க? சொல்ற விஷயம்
இவங்கதான் பொண்ணுக்கு அம்மா, அவர்தான் பொண்ணுக்கு அப்பா. கோயம்புத்தூர்ல பாரு, அதாவது கோயம் அவருக்கு சொந்தம், புத்தூர் தான் மத்தவங்களுக்கு சொந்தம். இவங்க புள்ளைக்கு அம்மா, இவர் தான் புள்ளைக்கு அப்பா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பேர் காபி குடிக்கிறாங்கன்னா அது இவரோட தயவாலதான். அவ்வளவு பெரிய காபி எஸ்டேட் இருக்கு ஊட்டியில. உங்க பொண்ண மருமகளா ஏத்துக்கிறதுக்காக மலை மேல இருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க. நீங்க அங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? மேலேயே நிக்கிறீங்களா? இறங்கி வாங்க மாப்பிள்ள, நீங்க வாங்க. இவர் தான் கல்யாண மாப்பிள்ள, பெரிய கம்பெனில பெரிய வேலையில இருக்கிறார். தங்க கம்பி தெரியும், 24 கேரட். ஏற்கனவே இவரை பாத்திருக்கீங்களா? நல்லா பாத்திருக்கேன் தங்கத்தை, அதனாலதான் சொன்னேன். உட்காரலாமா? வாங்க வாங்க வாங்க. சரி, பொண்ணு பாக்கலாமா? மாப்பிளைக்கு அவசரத்தை பாருங்க. தரிகிடதோ தித்தித்தை, தரிகிடதை தித்தித்தோம், தரிகிடதோம் தித்தித்தை.
எங்க பக்கத்துல எல்லாருக்கும் பொண்ண புடிச்சிருக்கு. உங்க பக்கத்துல நாங்க கலந்து பேசி கூடிய சீக்கிரம் லெட்டர் போடுறோம். அதெல்லாம் எதுக்கு? நல்ல காரியத்தை ஒத்தி போட கூடாது மாமா. அம்மாவுக்கு ஓகே, எனக்கும் பிடிச்சிருக்கு, அவருக்கும் படு திருப்தி. சங்கீதாவும் பச்சை கொடி காட்டிட்டா. இப்ப உங்க சம்மதம் கிடைச்சிட்டா நிச்சயதார்த்தத்துக்கு நாளை குறிச்சிடலாமே. என்ன ராதா, அப்பா என்னைக்கு சங்கீதா ஆசை கொடுக்க நின்னுருக்காரு? சங்கீதா அப்பாவோட செல்ல பொண்ணு வேற. என்னப்பா? ஒரு நிமிஷம், எப்போ இவ்வளவு தூரம் வந்துடுச்சோ, நானும் சில விஷயங்களை கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன். எது விஷயமா? உங்களுக்கு ஆக்ஷேபம் இல்லைன்னா உங்க பொண்ணு கூட நான் தனியா பேசணும். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது, அவர் ரொம்ப அட்வான்ஸ்டு இல்லையாப்பா. நான் மேல 1980 என்ன, அப்பா 1990, அவர் ஒன்றும் தப்பா இருக்க மாட்டாரு. நீங்க சங்கீதாவை கூட்டிட்டு போய் பேசிட்டு வாங்க. சம்பந்தி, மாப்பிளை எதை பத்தி பேச போறாரு? ஒருவேளை அந்த விஷயத்தை பத்தி. சாதாரணமா காரை ஓட்டிட்டு வந்த எனக்கே தூக்கல தொங்கலாம் போல் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? வியாபாரம்னா நாலு இருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்க, ஆனா இப்படி நாட்டம் அடிக்கும்னு இன்னைக்கு தாங்க தெரியுது. அன்னைக்கு நீங்க சும்மா இருக்கலையே சம்பந்தி, அதெல்லாம் குத்துது ஈரல்ல ஈட்டி மாதிரி. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், எனக்கு சம்மதம். அப்போ ஒரு நல்ல நாள்ல ஊட்டிக்கு வாங்க, விவரமா பேசுவோம். சரிங்க, அதுதான் முறை. அப்பலாக வர்றோம், போயிட்டு வரோம். வரோம், வாங்க. இப்படி வாங்கம்மா. இப்படி வாங்கம்மா. மாப்பிள்ளைங்க எப்படி பெருமா இருக்கு? மாமான் கூப்பிடாத. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம் தெரிச்ச அப்படி மாமான் கூப்பிடாது. உனக்கும் என் பண்ணு குடும்ப கல்யாணம் ஆகல. அதான் நடக்கிறதா முடிவா இருக்கு? இந்த ஜென்மத்துல உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன் ஏவா? கேவலம் பொம்பளைங்களை கண்டா பல்ல எடுக்கிற பித்தம் நீ. அது நீங்க சொல்றீங்க. காவே அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கேட் பண்ணு. ஹலோ. ஆமா, நீங்க வந்த விஷயத்தை என்ன சொல்லலையே? என்ன சும்மா குத்தாத, நான் வந்து பெண்கத்தனா இருக்கலாம், ஆனா என் பொண்ணு சங்கீதாவுக்கு என்ன மாதிரியே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது
என்னால முடியாதுப்பா. அவ வந்து படுறது என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நாம அப்பா மீனாட்சி அம்மாவை கட்டிக்கிட்ட ஒரு ரூல், சங்கீதாவ கட்டிக்க போறவனு ஒரு ரூல். இந்த சக்கரவர்த்தி பத்தி உனக்கு தெரியாதுடா. என் முன்னாள் நீ பொறியா, இவ்வளவு பெரிய மனுஷன் கீழே இருந்து பேசுற, நீ பேசிக்க போறியா? ஊரை விட்டு தோத்துக்கப்படுமா? ஊரை விட்டு தோத்துக்குவேன். சும்மா கல்ல சட்டா நீ உன் சந்ததி படம் படி தலை தரா. என்னமா பேசுறீங்க? நான் ஏன் சங்கீதா கல்யாணம் பண்ணி கூடாது? அது எப்படி முடியும்? ஏ ஏ ஏ, உன்ன பத்தா நல்லா தெரியுமே. அது சங்கீதா கிட்ட சொல்லுங்க, அவ ஒத்துக்கிட்ட ஓகே. இவர் பொம்பளை புறக்கி அதையும் அவகிட்ட சொல்லுங்க. ஏய், நானே உனக்கு ஒரு பொண்ணு அறிமுகம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. அதையும் அவகிட்ட சொல்லுங்க. பாவே, பெத்தா பெத்த பொண்ணுகிட்ட நான் போய் ஒரு பேசாம எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதான் மர நீ ஒரு கட்ட பண்ணாதா? நான் உனக்கு ஒரு ஆபீஸ் ஒன்று கொட்டே பாரு. ஏய், படிக்கிறீங்களா கமந்தி? சங்கீதா நிச்சயதாபுரத்துக்கு புடவையும் வேஷ்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாக்குறீங்களா? அப்படி சொல்லக்கூடாது சம்பந்தி. உங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணோட ஒரே நிச்சயதாபுரம். அது இல்ல சம்பந்தி, உங்க டேஸ்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தரக்க காட்டிடுறேன், நீங்க பார்த்து ஓகே சொல்லிடுங்க. அதுதானே வழக்கம். நீ தானே வாங்கின, நல்லதா இருக்கும் போடா. அது எப்படி அவளை உறுதியா சொல்ல முடியும்? நீங்க பல நாடு சுத்துறவங்க, பல பெண்ணு குடிச்சவங்க. நான் அப்படியா? நான் ஒரு செக்க மாடு, இந்த கோயம்புத்தூரையே சுத்தி சுத்தி வர்றேன். வீடு விட்டா பங்களா, பங்களா விட்டா ஆபீஸ். இத தவிர நான் எதை பார்த்தேன்? வெளியே சொன்னா வெக்க கேடு, இந்த இருக்கும் மருதமலை, இதையே நான் இன்னும் பார்த்ததில்லை. என்ன என்ன இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன்? நீ சரியாதான்டா சொன்ன, அதுலதான் தப்பு இருக்கு. இந்த இருக்கு மருதமலை, அதையே நீ பார்த்தது இல்ல. அது எப்படி மருதமலை பார்க்காதது ஒரு குத்தமா சம்பந்தி? பார்க்காதது குத்தம் இல்லடா சம்பந்தி. மருதமலையில உன் கண்ணுக்கு முன்னாலேயே ராதா கல்யாணம் நடந்தது சொன்ன, அதான்டா குத்தம். வாய்வழியா வந்துரு போல இருக்க. ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். வெல், என்னாச்சு? சந்தோஷ் ராதா கல்யாணம் எங்கே, எப்போ, எப்படி, யார் யார் முன்னால நடந்தது சொன்னேன்? அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? தொழிலாளர் பிரச்சனையை சமாளிக்க சந்தோஷ்க்கு ராதா தேவையா இருந்தது, தன் சொந்த பிரச்சனையை சமாளிக்க ராதாவுக்கு சந்தோஷ் தேவையா இருந்தது. அதனால அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி என் முன்னாடியும் சிங்காரம் முன்னாடியும் மருதமலை கோவில்ல மாலை மாத்தி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க. லைட் எங்க வச்சிருக்கேன்?
சொல்லு, கல்யாணம் எப்படி நடந்தது? தொழிலான பிரச்சனை சமாளிக்க சந்தோஷ்க்கு ராதா தேவையா இருந்தது. தன் சொந்த பிரச்சனை சமாளிக்க ராதாவுக்கு சந்தோஷ் தேவையா இருந்தது. அதனால ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணி என் முன்னாடியும் சிங்கார முன்னாடியும் மருதமலை கோவில்ல பாலை மாத்தி சாலை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது அங்கே வச்சு. இப்ப சொல்லிட்டாலே என்ன நடந்தது? உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன பண்ணி உண்மை என்ன சொல்லுங்க? உண்மை சொல்லிடுறேன். ஒரு நாள் சந்தோஷ ராதா மாலையும் கழுத்தமா என் முன்னாடி வந்து நின்னு, அம்மா நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ தான் அப்பா கிட்ட சொல்லி எப்படியா சமாளிக்கணும் சந்தோஷம் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு புரியுதுங்க. அதனால முன்னாடி மருதமலையில கல்யாணம் நடந்துச்சுன்னு உங்க அப்பாட்ட சொல்லிருப்பான்னு அவனுக்கு நான் போய் சொல்லி கொடுத்தேங்க. ஏன் போய் சொல்ல சொன்ன? அப்பதான் உங்க கோபம் அதிகமா இருக்காதுன்னு நான் நினைச்சேங்க. அப்போ மருதமலையில கல்யாணம் நடக்கல. கல்யாணம் எங்க நடந்தது எனக்கு தெரியாதுங்க. நீ பாக்கல? இப்ப நான் உன்னை அரைஞ்சது மகனை ஆதரிச்சையே அதுக்காக இல்ல, உண்மைய மறைச்சி புருஷனை ஏமாத்தனையே அதுக்காக. கண்ணகி கூட மதுரையை தாயரிச்சா கோவலனை இல்ல. அப்பா என்னடா என்ன என்ன ஊஞ்சல ஏன் வெறுத்திருக்குன்னு பார்த்தேன். அப்பா அறைக்குள்ளே நடந்த ரகசியங்கள் ஒரு நாள் அம்பலத்துக்கு வந்தானே ஆகணும். இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு வாரிசு வரப்போது வாயை திறந்து ஒரு வார்த்தை வாழ்த்தக்கூடாதா? அப்பா பொண்ணா பிறந்தா அம்மா பேர் வைப்பேன், ஆணா பிறந்தா உங்க பேர் வைப்பேன். சரிதானப்பா? இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க எனக்கு ஒண்ணும் பரிசு கிடையாது. இந்த வாரிச நீங்க செஞ்ச புண்ணியத்தை கிடைச்ச பரிசு தானே. நினைப்பா
ஐயோ கிட்ட வராத கிட்ட வராத ஐயோ என்னங்க என்னங்க வரடிக்கீங்க வரடிக்கீங்க என்னடி அவரு திருட்டுத்தாலே ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிச்சு நடக்க மாட்டீங்க டக்கலா பண்றீங்க இந்த ரத்து போங்க கெட் அவுட் யாரே இப்ப வெளியே போக சொல்றீங்க ஏதாவது கற்பனையா ஆமா உன்னை என்னென்ன செய்யணும் நினைச்சனோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இது வேண்டாம் அதெடுங்க அது வேணாங்க வேணாம் வேணாம் வேண்டாம் இதை பேக் பண்ணிடுங்க போதும் பில் போட்டுடுங்க ஆறு கூட பில் போடும் இது கூட இதோ இதுக்கு போடும் மம்மி இது மம்மி மொத்தம் ஒன்பது படவையா சந்தோஷம் கூப்பிடுங்க அண்ணா அம்மா கூப்பிடுறாங்க நான் போ வாண்ணா நல்லா இருக்க குப்ப மாதிரி இருக்கு வா வாண்ணா இதோ வந்துடு என்னம்மா அம்மா அண்ணா வந்திருக்கின்ற அப்ப சந்தோஷ் இந்த பாரு இந்த மூணு புடவை உன் தங்கச்சிக்கு இந்த ஆறும் உன் பொண்டாட்டிக்கு என் செலக்ஷன் எப்படி நீங்க செலக்ட் பண்ண நல்லா தான் இருக்கும் அத பில்ல கொடுத்து தேங்க்ஸ் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே வாங்க வாங்க நல்ல சக்கனம் நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க நம்ம சங்கீத கல்யாணத்துக்கு தேதி குறிக்க ஜோசியரை பார்க்க போயிட்டு இருக்கோம் தம்பதி சங்கீதமா இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் எல்லா பொறுப்பையும் எங்க கிட்ட விட்டுடுங்க மஞ்சள் குங்குமம் வாங்குறதுல இருந்து சத்திரம் நாதஸ்வரம் சமையல்காரம் சம்பந்தி உபச்சரணை எல்லாத்தையும் நாங்க பார்த்து வரோம் உங்களுக்கு ஆயிரம் வேலைங்க இருக்கும் பாவம் நீங்க ரொம்ப பிஸி கல்யாணத்தை நிக்கி பொண்ணுக்கு அப்பாவா நீங்க சபையில் ஒன்று உட்காருங்க அது போதும் என்னப்பா நம்ம சங்கீத கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு செய்யறேங்கிற நீங்க வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே ஒரு வார்த்தை ஏற்கனவே ராகுகாலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வரைக்கும் போறேன்
ஏற்கனவே ஆடி ஆடி அலுத்து போயிட்டேன். உங்க பிடியில இருக்க மேனக்காவை நான் உடனே பாக்கணும். இப்போ கொஞ்ச நாளா நானே பிடியில இல்லப்பா. கண்டவையெல்லாம் என்ன வறுத்தெடுக்கிறான். ஆமா, யார் அந்த மேனக்கா? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? புரியலையே. புரிய வைக்கிறேன். ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல். ஏப்பா, கிழவங்க எல்லாம் காதல் பாட்டு பாடக்கூடாதா? பக்தி பாட்டு தான் பாடணுமா? சரிப்பா. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் கூலம் காக்கும் வேலையா. பாட்டி, இந்த வீட்டுல இருந்தவங்க எங்க போனாங்க? காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எப்போ? கருப்பு கண்ணாடி போட்ட வயசானவர் வந்து கார்ல கூட்டிட்டு போயிட்டாரு. நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே சொன்ன நக்கீரனே குற்றவாளி கூண்டுல குற்றவாளியா பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே அறையில இதே இடத்துல கிட்டத்தட்ட இதே நேரத்துல ஊ இடத்துல நானும் என் இடத்துல நீனும் நின்றுட்டு இருந்தோம். இவ்வளவு சீக்கிரம் நாம இடம் மாறுவோம்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா, ஓபனா கேக்குறேன், மேனக்கா உங்க கண்ணை எப்படி சிக்கனா? நானும் ஓபனா கேக்குறேன், ராதா உங்க கண்ணை எப்படி சிக்கனா? ராதா என் பொண்டாட்டி. கண்டிப்பா? கண்டிப்பா. நிச்சயமா? நிச்சயமா. சத்தியமா? சத்தியமா. ராதா உனக்கு பொண்டாட்டினா மேனக்கா என் ஒப்பாட்டி. என்னடா முறைக்கிற? உன் பொண்டாட்டியவா நான் ஒப்பாட்டின்னு சொன்னேன். உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கான்னா எனக்கு ஒப்பாட்டின்னு ஒருத்தி இருக்க கூடாத? ஓகே, மேனக்கா இருக்க இடத்த நானே கண்டுபிடிக்கல, நான் உங்க பிள்ளை இல்லப்பா. அதே மாதிரி ராதாவுக்கு நான் ஒரு முடிவு கட்டல, நான் உன் அப்பா இல்லடா. ராதாவுக்கு நான் ஒரு முடிவு கட்டல, நான் உன் அப்பா இல்லடா. ஜாகிரதையா பாத்துக்கணும், அவ மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. அவ என் மருமகளா இருப்பாங்க. என் காரை சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் செக்அப் பண்ணுவேன். நாளைக்கு ஊட்டிக்கு போகணும், மலையில ஏறி இறங்கணும். ஜாகிரதை. ஊட்டி மேல என்னமா? இமய மேலக்கே போய் திரும்பலாம். ஏன் ஊட்டிக்கு போற? சங்கீதா கல்யாணத்துக்கு ரெண்டு மூணு நல்ல நாள் பாத்துருக்கு, அவங்க சௌகரியத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால என்னன்னு சொல்லுங்க மாமா. நீ வரல? அவங்க கேட்டா
பையனை எனக்கு பிடிக்கிறேன்னு சொல்லு. ஏன் ஏன் சிரிக்கிறேன்? டூ லேட், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையும் சங்கீதாவும் இன்னைக்கு மதுரை கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்க? யாரை கேட்டு போறாங்க? ஆசைப்பட்டாங்க, நான் தான் போக சொன்னேன். என் பொண்ணு அவனோட தனியா போயிருக்கா? அவனா? அவரு உங்க மாப்பிள்ளைய ஆக போறவர். அதை முடிவெடுக்க நீ யார்? உங்க மருமகளை ஆயிட்டவர். எப்படி கல்யாண மகர ஒரு பொண்ணு அந்த பொம்பளை பொறுக்க கூட தனியா அனுப்புறேன்? மாமா, ஓகே ஓகே. பெரிய முதலாளி, பெண்கள் விஷயத்துல மாப்பிள்ளையும் சக்கரவர்த்தி இல்ல, ஏமாந்து போக சங்கீதாவும் ராதா இல்ல. அப்படி ஏதாவது நடந்தா பொறுத்துக்க, மதுரை மண்ணும் ஹாங்காங் இல்ல. பரவாயில்ல, சாயந்தரமா யோசிச்சு சொல்லுங்க. பெண்கள் விஷயத்துல மாப்பிள்ளையும் சக்கரவர்த்தி இல்ல, ஏமாந்து போக சங்கீதாவும் ராதா இல்ல. அப்படி ஏதாவது நடந்தா பொறுத்துக்க, மதுரை மண்ணும் ஹாங்காங் இல்ல. அத்தை, அத்தை, என்ன ஆகாசத்துல கோட்டை கட்டுறீங்களா? ஆகாசத்துல ஒரு அழகான கோட்டை எனக்கு தெரியுது. அது கஸ்தி வர யார் போட்டாங்க? எப்ப போட்டாங்க? எங்க போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அம்மா, அத்தை, குட் மார்னிங் மா. குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். அண்ணி, இந்த ரெண்டு விரல்ல ஒண்ணு தொடுங்களே. எதுக்குமா? தொடுங்களே, நிச்சயமா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைதான். சங்கீதா, இந்த ரெண்டு விரல்ல ஒண்ணு தொடு. எதுக்குமா? தொடுமா? இப்ப சொல்லு. அண்ணனா நினைச்சு, அப்பான்னு வந்தது. எதுக்கு நினைச்ச? எதுக்கும் சங்கீதா, இந்த ரெண்டு பேரில் ஒண்ணு தொட. எதுக்கு அண்ணி? தொட. சொல்லுங்க. அத்தையா நானு நினைச்சேன். அத்தையா தான் வந்துச்சு. எதுக்கு நினைச்சீங்க? ஏ ஜக்கு, குட் மார்னிங் சார். எட்டு வட மேல முதலாளிய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவசியம் ஏற்படல. இப்ப வந்திருக்கீங்க? அவசியம் ஏற்பட்டிருக்கு. ஏதாவது பிரச்சனைங்களா? யாஸ், ஒருத்திய வாக்கில குறுக்கிடுறான். ஒதுக்கல. பேர் என்ன, அட்ரஸ் என்ன சொல்லுங்க. பேர் அட்ரஸ் தேவையில்லை. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஊட்டிக்கு போறான். கார் நம்பர் TNT 133. ஏய் முதலாளி, என் பேர் வெளியே வரக்கூடாது. என் பேரும் வராதுங்க. புதுசா 5 பேர் அனுப்பி வைக்கிறேன். நேத்து தான் வேலூர் ஜெயிலிருந்து வந்தாங்க. வெல்கம் மிஸ்டர் சக்கரவர்த்தி. என் பொண்ணு கல்யாண விஷயமா ஏதோ பேசணும், உடனே வாங்கன்னு போன சொன்னி. என்ன விஷயம்? உட்காருங்க. சரி சரி, உட்காருங்க. சரி, ஸ்மால் ஆர் லார்ஜ்? இப்போ ஸ்மால் எல்லாம் எனக்கு லார்ஜ் தான்ப்பா தெரியுது. முதல் விஷயத்தை சொல்ல மிஸ்டர் சக்கரவர்த்தி, நீங்க சொன்னது நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நம்ம உறவு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமா ஆரம்பிச்சது. மறுபடியும் அதே ஏன் பா சொல்லி கேமப்படுத்துற? அப்படி இருக்கிறப்போ நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறது முறையில்? அதான் அதான்ப்பா, முறை இல்லை.
நீங்க என்ன சந்தோஷமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட முடியாது. நீ சொல்லு எப்படிப்பா கூப்பிட முடியும்? நானும் உங்களை மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு வேற மாதிரி தோணும். இப்படி விஷயத்துக்கு வருமா? அதனால சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்க முடிவு வந்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேப்ரா. கேப்ரா இருந்தாலும் இப்ப எல்லாம் காபரம் இருக்குப்பா. இப்ப எல்லாம் எந்த தாய்க்குளத்தை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடு போல தோணுது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது என் கடமை. நான் ஹோஸ்ட், நீங்க என் கெஸ்ட். இந்த கெஸ்ட்க்கு எந்த பொண்ணு கோஸ்டா தெரியுது. முதல்ல டான்ஸ் பாருங்க, அப்புறமா டிசைட் பண்ணுங்க. சரி, மாச நாயக்க இருக்கணும். உனக்காக கலை கண்ணோட பாக்குறேன். அடுத்து ரைட்டா. புடவையோட நிக்கிறாள் பாக்குறீங்களா? இந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு பாருங்க. மேனகாவா, இவ பேர் என்கிட்ட ரீட்டர்ன் சொன்னாலே. இந்த தொழில இருக்கிறவங்க இப்படித்தான். இந்த சக்கரவர்த்திக்கு பொறுப்புகளை வர போறவ. மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்களுக்கு எதை பைத்தியமா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவருக்குதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இவ எப்படி உங்க மருமகளை வர முடியும்? சட்டப்படி ஒருத்தருக்கு ஒரு மனைவி தான் இருக்க முடியும். சட்டப்படியோ இவதாய மருமக, சட்டப்படியோ இவதாய மருமக. அப்போ மருமக ஸ்தானத்துல வீட்டுல ஒருத்தர் இருக்காங்களே, அவங்க யாரு? அவ திருட்டுத்தாலே, ஏ பிளடி பிளாக்மெயிலர். பிளாக்மெயிலரா? இந்தாரோ நானே தான். நீங்க கொடுத்த ட்ரைனிங் காத்து புகாத இடத்துல கூட இந்த சிங்காரம் பூந்துருவான். உங்க போத்தனூர் பங்களாவை எனக்கு தெரியாதா? அதோட வாட்ச்மேன் மாடசாமியை தெரியாதா? அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நான் அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்க மருமகளை பிளாக்மெயிலர்னு சொன்னீங்களே, அது எப்படி? தப்புன்னு ஒண்ணு பண்ணாதானே பிளாக்மெயில் ஒண்ணு பண்ண முடியும். பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஆஃப்டர் ஆல் டிரைவர், நீ என்ன கேள்வி கேட்கிற? சரி டிரைவர் வேண்டா, உள்ளதான் கேள்வி கேட்கணும் சொன்னா நான் கேட்கிறேன். என் மனைவி உங்களை இனிமே காது கேட்கல மனைவின்னு சொல்லாதே. தாலி கட்டதுதான் பின் எப்படி சொல்றது? அதோட ஆறு மாசம் தனி அறையில குடித்தனம் எடுத்திருக்கோம். தனி அறையில இருந்திருக்கலாம், ஆனா குடித்தனம் எடுத்திருக்க முடியாது. அதுக்கு ஆதாரம் வயித்துல இருக்குப்பா. ஆதாரம் இருக்கலாம்டா, ஆனா அந்த ஆதாரத்துக்கு ஆகாரம் நீ போடல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சொல்லுங்க சார், கோடீசன் குடும்பத்துல மருமகளா வந்திருக்கிற அந்த பொண்ணுக்கு மடிப்பிச்சு போட்டது யார்? உண்மையை நீங்களே ஒத்துக்கிட்டா நாகரிகமா இருக்கு முதலாளி. நாங்க யூகிச்சா நாத்தம் அடிக்கும். ஆனானப்பட்ட சக்கரவர்த்திங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. மாமா, எல்லாரையும் எல்லா நாள் ஏமாத்த முடியும். திருட்டுத்தாது, நீயும் இங்கதான் இருக்கியா? எதிர்பார்க்கலையா? இல்ல, ஊட்டிக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன். உங்க வாயாலேயே சில உண்மைகள் ஒத்துக்குவீங்கிற அப்பா சிலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு பதில அம்மா ஊட்டிக்கு போயிருக்காங்க. என்ன பாச்சு? போதம் போட்டுடா. ராதாவுக்கு நான் விரிச்ச மனதில மீனாட்சி வந்துட்டா. Thank you.
ஓட்டா. Thank you.
எல்லாத்தையும் மிஸ் பண்ணின ராதாவா, உங்க அப்பா எனக்கு பிஆர்ஓ பதவி கொடுத்தாரு, ஒரு பெரிய கம்பெனிய கட்டி காக்குற பொறுப்பு கொடுத்தாரு. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல மருமகளா இருக்கிற வாய்ப்பும் கொடுத்தாரு. இத்தனை கொடுத்தவர் தெரியாத தருமா ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். எந்த அஞ்சு நிமிஷத்தை என் வாழ்க்கையில நீங்க மறக்க சொன்னீங்களோ அந்த அஞ்சு நிமிஷத்தை அஸ்திவாரமா நினைச்சுதான் என் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். நான் உலகத்துக்கு திருட்டு தாயா இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டுக்குள்ள திருட்டு தாலியா நுழைஞ்சேன். இப்போ திருந்தன உங்க சுமையோட போறேன். என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எத்தனையோ பெருமை கட்டி தப்பு செஞ்சிருக்கேன், அது எத்தனையோ விதத்துல சரி கட்டியும் இருக்கேன். ஆனா உன்கிட்ட நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த சக்கரவர்த்தி தன் வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்யாத ஒண்ண செய்ய போறா, அதை நீ ஒத்துப்பியா? சொல்லுங்க முதலாளி. ராதா, இவங்க எல்லாரும் முன்னாலையும் என் ரெண்டு கைகளையும் இணைச்சு மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிச்சுது. இவங்க முன்னாலே மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாரும் முன்னாலையும் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசை. ஆனா என்னால முடியலையே. இந்த மாதிரி பேசாதீங்க.
மீனாட்சி, மீனாட்சி, ராதா, உன் வயிற்றுல வளர்ற குழந்தை தகப்பன் பேர் தெரியாத குழந்தை இல்லைம்மா. யார் கேட்டாலும் சொல்லு அது சக்கரவர்த்தியோட குழந்தைன்னு. ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம்